ஹலோ காய்ஸ், வெல்கம் டு என்கேஎல் கார்டன். இன்றைக்கி நம்ம வந்து நர்சரியில் வந்து மண் ரகசியம், நர்சரியோட செடிக்கு வந்து எப்படி மண்ணுக்கு எந்த ஈஸ்டில் வந்து சாணி குப்பை கலக்கிறாங்க, அதே டைமில் கோகோ பீட் வந்து எவ்வளோ கலக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற சாணி குப்பை வந்து இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல மக்கி போன ஸ்டேஜில் தான் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணோம். அப்படி இல்லைனா இது வந்து செடிக்கு வந்து அழுகல் இல்லைனா நிறைய பூச்சி வர்றதுக்கு ஆதாயமாகிடும். இப்போ நம்ம வந்து எந்த ஸ்டேஜில் வந்து சாணி குப்பையை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத காட்டுறோம் பாருங்கள். இது பாருங்கள், இது நல்லா செரிச்சு போனது. இப்படி பண்ணால் அப்படி நல்லா காஞ்சி மக்கி போயிருக்கணும் எருவு. இது மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கணும். ஸோ வந்து நான 3 சட்டி மண்ணுக்கு 1 சட்டி சாணி குப்பை போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 3 சட்டி தான் மண்ணுங்கிறதால அதிகமாக இருக்குங்கிறதால இந்த 1 சட்டிக்கு தேவையான சாணி குப்பை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் சாணி குப்பை யூஸ் பண்ணுறீங்கன்னா சாணி குப்பையை மட்டும் போடுங்க. ஆட்டாம் முழுக்கை யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டாம் முழுக்கையை போடுங்க. அதே டைமில் ஒன்ஸ் வந்து ஒரு உரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையே மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஒரு உரம் போடுவாங்க, அடுத்த ஒரு வாரத்துலேயே சாணி குப்பை போடுவாங்க, அடுத்து ஆட்டாம் முழுக்கை மாற்றி போடுவாங்க. இதில் வந்து என்ன ஆகும்னா ஓவர் ஹீட் ஆகி செடி சீக்கிரமாக வீணாக போயிடும். கம்மியாக போட்டுக்கணும். ஸோ அடுத்து வந்து மண் எவ்வளோ கலக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க செம்மண் எடுக்கிற இடத்துக்கு போகலாம். ஸோ நீங்கள் வந்து செடி வைக்கும் போது தொட்டியில் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி செம்மண் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செம்மண் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து செடிக்கு தேவையான நிறைய ப்ரோட்டீன்ஸு இதெல்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த செம்மண்ணை யூஸ் பண்ணாலுமே அதில் வந்து கல் இருந்துச்சுன்னா இல்லை அதில் கவரு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் செடி நல்லா வளரும். நீங்கள் விடுற தண்ணி கீழே வரைக்கும் போய் வெளில ட்ரைனேஜ் வழியாக வெளில வந்துடும். வாங்க அடுத்து வந்து இதில் எப்படி கோகோ பிட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இது வந்து நம்ம அடுத்ததாக அந்த செம்மண் கூட அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்துருக்கோம். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து செம்மண் சாணி குப்பை எடுத்துருக்கோம். அது கூடவே கலக்கிறதுக்கு தேங்காய் பஞ்சு எடுக்க போகிறோம். இந்த தேங்காய் பஞ்சு பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து ஈரப்பதத்தை அதிகமாக தக்க வச்சுக்கும். சீக்கிரமாக அந்த செடியில் இருக்கிற ஈரப்பதம் திடீர்னு நீங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் ஊருக்கு போகிறீங்க, செடியை பராமரிக்கிறது ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தேங்காய் பஞ்சு கலந்திருக்க செடியாக இருந்தால் எதுவுமே ஆகாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஏன்னா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி விட்டுருப்பாங்க, இதில் வந்து தண்ணி வரும் பாருங்கள். கையை கட்டும் பாருங்கள். இப்போ 4 நாளுக்கு முன்னாடி விட்டது தண்ணி, அதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. தண்ணி அப்படியே இருக்கும் இதில். ஸோ அதனால தான் நம்ம இந்த தேங்காய் பஞ்சை யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இது வந்து மண்ணை லூஸ் பண்ணி கொடுக்கும். எப்படின்னா இப்போ 4 சட்டி மண்ணுக்கு வந்து இது வந்து நீங்கள் 1/2 சட்டி கலந்தால் போதும். அதிகமாக கலந்தீங்கன்னா ஒரு சில செடியில் வந்து வேர் அழுகல் நோய் வந்துடும். ஏன்னா செடி வந்து ரொம்ப தண்ணி ஈரப்பதமாகவே இருந்துச்சுன்னா அதில் வேர் வந்து ரொம்ப நேரம் இருக்காது, இருந்ததுன்னா அழுகி போயிடும். அதுவும் இல்லாமல் வேர் வந்து சலசலம் நல்லா இறங்கிறதுக்கு வந்து இந்த தேங்காய் பஞ்சு போட்டால் ஈஸியாக இருக்கும். வேரோட்டம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கிங்க. வாங்க இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து மண் கலக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாணி குப்பை நல்லா மக்கின குப்பையாக எடுத்துருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக எடுக்கக்கூடாது, நல்லா மக்கி போன குப்பையை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணோம். அப்போ தான் செடி நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோகோ பிட்டு தேங்காய் பஞ்சு, இது வந்து செடிக்கு வந்து ஈரப்பதத்தை அதிகமாக கொடுக்கும். அதுக்காக நம்ம இதை எடுத்துருக்கோம். ஸோ வாங்க நம்ம மூணுத்தையுமே கலந்துக்கலாம். எப்படி கலங்குறாங்கிறத லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Thank you.
மண்புழு. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வேர்லாம் வேகமாக ஓடுற அளவுக்கும் ஈரப்பதம் அதிகமாக நிற்கிறதுக்கும் செடி நல்லா வளர்கிறதுக்கும் நல்ல ப்ரோட்டீனோடு இருக்கிற மண் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மண் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வைக்கிற செடியில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது, செடி நல்லா கருகருகருன்னு செழிப்பாக வளரும். ரோஸ் செடியாக இருந்தால் 50 பூ 20 பூ 30 பூன்னு வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து மண் எடுக்கும்போதோ இல்லை உரம் எடுக்கும்போதோ இந்தமாரி மண்புழு வரத்தை மண்புழு அணிந்து வந்து பார்ப்பீங்க. இந்த மண்புழுவை வந்து நீங்கள் வந்து கொல்லவும் வேணாம், எடுத்து எட்டவும் போட வேணாம். நீங்கள் கையில் தொடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை ஏதாவது ஒரு கவராலேயோ இல்லை குச்சாலேயோ எடுத்து அதே மண்ணிலேயே போட்டுருங்க. ஏன்னா வந்து இது தினமும் மண்ணுக்குள்ளார ஆக்சிஜன் உள்ளே போகிறதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணும். தினமும் மண்ணுக்குள்ளார உள்ளாரே ஊர்ந்து போய் நிறைய சத்தம் இதுதான் கொடுக்கும். இது வந்து சாப்பிட்டுட்டு செரிச்சு போடுற மண்ணு தான் மண்புழு உரமாக நிறைய இடத்துல வாங்கி நீங்கள் எல்லா செடிக்கும் போட்டுட்ருப்பீங்க. மண்புழு பார்த்திங்கன்னா தூக்கி போடாதீங்க, ஏதோ பூச்சின்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து அந்த மண்ணிலே போடுறது இன்னும் நல்லது. ஸோ நான் இப்போ வந்து ஒரு சட்டிக்கு எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறத தான் வந்து எடுத்துகிட்டு வந்து கலந்துருக்கேன். இப்போ நீங்கள் 4 சட்டி மண்ணுக்கு வந்து ஒரு சட்டி ஃபுல்லாக எரு எடுத்துக்குங்க, அதாவது சாணி குப்பை இல்லைனா ஆட்டா முழுக்க இது மாதிரி போட்டுங்க. அதுக்கு அடுத்ததாக அது கூட நீங்கள் வந்து தேங்காய் பஞ்சு கலக்கிறீங்கன்னா ஒரு சட்டி எடுக்கக்கூடாது, அரை சட்டி எடுத்தால் போதும். 4 சட்டிங்கிறப்ப நீங்கள் 3/4 சட்டி எடுத்துக்குங்க. 3/4 சட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிக ஈரப்பதம் இல்லாமையும் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக மண் தொடும்போதே உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த மண்ணை தொடுறதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சேனலில் ரோஸ் செடியை வந்து எப்படி எடுத்து ஒரு தொட்டியில் வைக்கும்போது எப்படி ப்ராப்பராக வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ப்ராப்பராக சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு NKL கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நாங்கள் போடுற வீடியோ வந்து சேரும்.